வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புபவரா நீங்கள்? மத்திய வங்கி விசேட அறிவிப்பு. இன்று ஐநாவை எதிர்கொள்கிறது இலங்கை. கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. பரிசை யுத்தத்தால் இலங்கையர்கள் பெரும் அவதி, எதிரணி சுட்டிக்காட்டு. மின்வெட்டு தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. நாட்டில் எரிபொருள் விற்பனை நிலையங்களில் டீசல் தட்டுப்பாடு, பொதுமக்கள் விசனம். வெளிநாடுகளில் இருந்து இலங்கையில் உள்ள உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் பணங்கள் சட்டவிரோதமான முறையில் கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுவது குற்றமாகும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் அனுமதியின்றி வெளிநாட்டு நாணய கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் வெளிநாட்டு நாணயங்களை கொள்வனவு செய்வதற்கான, விற்பனை செய்வதற்கான, பரிமாற்றம் செய்வதற்கான அனுமதி அதிகாரம் அளிக்கப்பட்ட வங்கிகளுக்கும் இலங்கை மத்திய வங்கியினால் நியமிக்கப்பட்ட நாணய மாற்றுவர்களுக்கும் மாத்திரமே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே வெளிநாட்டு நாணயத்தின் கொள்வனவு, விற்பனை அல்லது பரிமாற்றம் என்பன அதிகாரம் அளிக்கப்பட்ட வணிகர் ஒருவருடாக அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட நாணய மாற்றுவருடாக மாத்திரமே மேற்கொள்ளப்படல் வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 2017 பன்னிரெண்டாம் இலக்கு வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் எவரேனும் ஆள், நிறுவனம் அல்லது ஏதேனும் வேறு அமைப்பு வெளிநாட்டு நாணய கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவது குற்றம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் அதிகாரம் அளிக்கப்படாத எவரேனும் நபர், நிறுவனம் அல்லது ஏதேனும் அமைப்பு வெளிநாட்டு நாணய வணிகங்களில் ஈடுபட்டால் அறிவிக்குமாறு இலங்கை மத்திய வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்ய விசேட தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வு நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமானது. இலங்கை உக்ரைன் விவகாரம் இம்முறை அமர்வில் அதிக கவனம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சேல் பச்சரட்டின் சமீபத்திய அறிக்கையிலும் இலங்கைக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை அடுத்து வரும் நாட்களில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. அன்றைய தினம் இலங்கை தொடர்பான விவாதமும் இடம்பெறவுள்ளது. இதேவேளை இலங்கையின் சார்பில் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே, நீதி அமைச்சர் அலிசாப்ரி மற்றும் இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன் ஆகியோர் அமர்வுகளில் பங்கேற்றனர். இலங்கை நேரப்படி இன்று காலை 11 மணிக்கு அமர்வில் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் உரையாற்றவுள்ளார். இலங்கையின் தற்போதைய நிலை குறித்து வெளிவிவகார அமைச்சர் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் நேற்று இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தினார். இதனிடையே வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இன்று மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் மிச்சேல் பச்சரட்டை சந்திக்க உள்ளார். இதேவேளை ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் பிரதீபா மகாநாம ஹேவாவும் உரையாற்றவுள்ளார். கோவிட் தொற்று உறுதியான மேலும் 996 நோயாளர்கள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 646,034 அதிகரித்துள்ளது. இவர்களில் 20,888 நோயாளர்கள் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் கோவிட் தொற்றால் மேலும் பாதிக்கப்பட்ட 205 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 608,924 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்ய மோதலை காரணம் காட்டி இலங்கை அரசாங்கம் பொருட்களின் விலைகளை உயர்த்த முயற்சிக்கலாம் என எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. எனினும் உலகில் எங்கு ஒரு மூலையில் இடம்பெறும் மோதலை காரணம் காட்டி அரசாங்கம் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முயற்சித்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், அரசாங்கத்தின் சீர்திருத்தங்கள் தோல்வியடைந்துள்ளன, சுபீட்சத்தை காண முடியாமல் உள்ளது. நாட்டு மக்கள் இன்று வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தமது அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் வரிசைகளில் நின்று காலத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள்.
பாதிகளில் கோபத்தில் கத்துகின்றார்கள். ரஷ்ய உக்ரைன் பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆள்வது உலக மரபின்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவர்களுக்கிடையில் அரசியல் முரண்பாடுகள் இருக்கலாம். உக்ரைன் நேட்டாவில் இணைவதற்காக முயற்சிகளை எடுத்ததால் தான் இந்த அனைத்து பிரச்சனைகளும் ஆரம்பமானது. ரஷ்யா அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் மும்முரதமாக இருக்கின்றார்கள். நாடளாவிய ரீதியில் இன்றும் 3 மணித்தியாலங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக அதன் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணிக்கிடையில் இந்த மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதேவேளை தேவை ஏற்படும் பட்சத்தில் மாத்திரம் இரவு வேளைகளில் 30 நிமிட மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அதிக மின்சார கேள்வி நிலவும் பகுதிகளில் இந்த 30 நிமிட மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் தொடர்ந்தும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் பொதுமக்கள் நெருக்கடியினை எதிர்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் நிலப்பு நிலையங்களில் போதுமான அளவுக்கு எரிபொருள் வழங்கப்படாத நிலைமை காணப்படுவதோடு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெரும்பாலான நேரங்களில் எரிபொருள் இல்லை என்று அறிவித்தல் பதாகையே காணப்படுவதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். மேலும் நெற்செய்கியாளர்கள் அறுவடை செய்யும் இயந்திரத்திற்கு எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. உரிய காலத்தில் அறுவடை செய்ய முடியாத நிலைமையால் தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புபவரா நீங்கள்? மத்திய வங்கி விசேட அறிவிப்பு. இன்று ஐநாவை எதிர்கொள்கிறது இலங்கை. கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. பரிசை யுத்தத்தால் இலங்கையர்கள் பெரும் அவதி, எதிரணி சுட்டிக்காட்டு. மின்வெட்டு தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. நாட்டில் எரிபொருள் விற்பனை நிலையங்களில் டீசல் தட்டுப்பாடு, பொதுமக்கள் விசனம்.